அறிஞர் அண்ணா அவர்களை பற்றி புரட்சி தலைவர். 1944 அந்த ஆண்டில்தான் நடிகமணி நாராயணசாமி அவர்கள் என்னை அழைத்து சென்று அண்ணா அவர்களிடம் அறிமுகப்படுத்தினார். அந்த வகையில் அண்ணாவின் வயது இன்று 75 என்றால், அவருடைய வாழ்வின் சரிபாதிக்கும் மேற்பட்ட ஆண்டுகளில் நான் அண்ணாவுடன் தொடர்பு கொண்டவன், அதாவது அண்ணாவோடு பழகியவன், அன்பு செலுத்தியவன், கவரப்பட்டவன், பின்பற்றியவன், அவருடைய லட்சிய பாதையில் பயணித்து வருபவன் என்ற வகையில் எனக்கு அண்ணா எனும் நிறுவனத்தோடு 40 ஆண்டுகள் தொடர்பு உண்டு. அண்ணாவே பலமுறை கூறியது போல, அண்ணா அவர்களுடைய இதயத்தில் தனியாக ஒரு இடம் பெறுகிற அளவு நாளுக்கு நாள் தகுதிகளை பெற்றிடுவதே வாழ்வின் குறிக்கோள் என்று கருதியவன் என்பதை இந்நேரத்தில் நினைவு கூர்வது பெருமிதத்தையும் ஓரளவு கர்வத்தையும் என்னிடம் ஏற்படுத்துகின்றன. அதிமுக என்னும் இந்த அமைப்பில் தங்களை ஒப்படைத்து கொண்டுள்ள 600,000 உடன்பிறப்புகள் அமரர் பேரறிஞர் அண்ணாவின் தூய குறிக்கோள்களுக்கு ஆதரவு தருகிற, தந்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான தமிழக தாய்மார்கள், பெற்றோர்கள், அத்தகைய மக்களின் கட்டளையாலும் தீர்ப்பாலும் நாம் வகித்து வருகிற பொறுப்புகள் இவை அனைத்துமே அண்ணாவின் குறிக்கோள்களை நிலைநிறுத்த நமக்கு கிட்டியிருக்கிற கருவிகளே தவிர வேறல்ல. இதில் துளி ஐயப்பாடு ஏற்படுமானால் இந்த எண்ணத்துக்கு எங்கேனும் ஏதேனும் எந்த வடிவத்திலாயினும் சிறு தடை ஏற்படுமானால் அல்லது ஏற்படுத்தப்படுமானால் தடைகளை அகற்றுவதுதான் நமது முதல் கடமை. அண்ணா அமைத்த கழகத்திலிருந்து நான் 1972 அக்டோபரில் தூக்கி எறியப்பட்ட பிறகு நமது அமைப்பின் பெயரிலும் கொடியிலும் கொள்கைகளிலும் செயல் திட்டங்களிலும் அண்ணாவே நீக்கமர நிறைந்திருப்பார் என்பதனை அண்ணாவின் பகைவர்கள் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். இந்த அற்புதமான மாற்றத்திற்கு என்ன காரணம்? தனிப்பட்ட என் பலம், சாமர்த்தியம், அரசியல் என்று என்பால் அன்பு கொண்டவர்கள் கூறினாலும் நான் அவர்கள் அனைவருக்கும் வெளிப்படையாக தெரிவித்துக் கொள்வது என்னை வழிநடத்தும் தெய்வமான அமரர் பேரறிஞர் அண்ணா எனும் சக்தியின் வெற்றியே இதற்கு காரணம் என்பதைத்தான். மகாத்மா காந்தியின் வாழ்க்கையே அவருடைய செய்தி என்பார்கள். அதுபோலவே என் அண்ணாவின் வாழ்க்கையும் நமக்கான செய்தி ஆகும்.